வணக்கம் தமிழாம். நம்முடைய தமிழ்ஐஎஸ் அகாடமியில் வரவர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஓ தேர்வுக்கான இலவச மாதிரி தேர்வு வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 14வது தேர்வுல ஃபுல் டெஸ்ட் டூல மேக்ஸ் கொஸ்டின் ஆன்சர்க்கு தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து தமிழும் ஜிக்கும் தனியாக ஒரு வீடியோவாக இருக்கும், அதே மாதிரி மேக்ஸும் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். இது ஃபுல் டெஸ்ட் மட்டும், இதில் உங்களுக்கு ரெகுலராக சப்ஜெக்ட் டெஸ்ட் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரெகுலராக நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் சின்ன கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 112வது கொஸ்டின், 30க்கும் 50க்கும் இடையே உள்ள பகா எண்களின் சராசரி காண்க. 30க்கும் 50க்கும் இடையே உள்ள பகா எண்களின் சராசரி. ஓகே, நம்ம பொதுவாக சராசரி அப்படின்னா ஃபார்முலாக்கு என்னது, கூடுதல் பை எண்ணிக்கை, கூடுதல் பை எண்ணிக்கை. இப்போ பார்க்க போறோம் 30க்கும் 50க்கும் இடையே உள்ள பகா எண்களை, அதோட சராசரி நான் பார்க்கணும். ஓகே, இப்போ பகா எண்கள் என்ன வரும், 30ல இருந்து 50 வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா 31, 37, 41 43, 47 இந்த 5 எண்கள் தான் 30க்கும் 50க்கு இடையில இருக்கும். அப்ப இந்த 5 நம்பரையும் கூட்டி 5 வகுக்க போறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, கூட்டலாம். எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 1, 7, 8, 9, 12, 19 மீதி 1, அப்ப 5, 9, 13, 16, 19 அப்ப 199/5 அப்ப 199/5 அடிச்சு எவ்வளவுன்னு பாருங்க, 15 மூவஞ்சா 15 மீதி 4, 49 9 45 மீதி 4, 0 = 40 45 இருக்கு 8 5. அப்போ ஆன்சர் வரும் 39.8 எனக்கு வரும். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 116வது கொஸ்டின், ஒரு திசைகள் சம்பவம் கொஸ்டின் கேட்டுக்கோங்க பாருங்க. சுரேஷ் என்பவர் வடக்கு நோக்கி 30 மீட்டர் நடந்து பின் இடப்புறமாக திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான். மீண்டும் இவன் இடதுபுறமாக 30 மீட்டர் நடக்கிறான் எனில் அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் இருப்பான். இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்பயுமே எங்கே இருப்போம், நம்ம திசைகள் கொஸ்டின் போதும் சென்டர் பாயிண்ட்ல தான் இருப்போம். ஓகே, சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாங்க, வடக்கு நோக்கி போகிறாங்க. வடக்கு எங்கே வரும், மேலே. ஓகே, இப்போ எவ்வளோ போவாங்க, 30 மீட்டர் வடக்கு நோக்கி 30 மீட்டர். இப்போ இங்கே வந்தாச்சு, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் 7 வச்சுக்கிறேன். இப்போ வடக்கு நோக்கி 30 மீட்டர் போயாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர். ஓகே, அப்ப நான் எங்க நிக்கிறோம், இடதுபுறம் எந்த பக்கம் வரும், இந்த சைடு தான் வரும். எவ்வளவு போறான், 40 மீட்டர் போறான். ஓகே, இப்ப இங்க வந்தாச்சு, திரும்ப என்ன பண்றான், திரும்ப இடதுபுறம் தான் சொல்ற, திரும்ப இடதுபுறம், திரும்ப கீழே தான் வரும். எவ்வளவு போறான், 30 போறான். ஓகே, இப்ப இந்த இடத்த வந்து நின்றுட்டான். ஓகே, அப்ப ஆரம்பித்த இடம் இது, முடித்த இடம். அப்ப இரண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும், ஏன்னா இங்கேயும் 30, இங்கேயும் 30 தானே, அப்ப இங்க 40, இங்க எவ்வளவு வரும், 40 மீட்டர் தான் வரும். அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வரணும், 40 மீட்டர் எனக்கு ஆப்ஷன் இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு, 100 மீட்டருக்கு, 60 மீட்டருக்கு, 70 மீட்டருக்கு, பட் 40 மீட்டர் இல்லை. அப்போ ஆன்சர் என்னது, இங்கே கொடுக்கப்பட்டது 3 ஆப்ஷனுமே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஆன்சர். ஆன்சர் என்னது, எதுவுமே இல்லைங்கிறது தான் எனக்கு இங்கே ஆன்சர். ஏன்னா 40 மீட்டர் கொடுத்து 40 மீட்டர் கொடுத்துருப்போம் சார், இல்லாதனால என்ன ஆன்சரு, எதுவுமே இல்லைங்கிறது தான் எனக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 117வது கொஸ்டின், ஒரு சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 40 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. அடுத்த சந்திப்பில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 32 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது எனில் இரண்டு விளக்குகளும் ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுங்கிறான். ஓகே, ஒரே நேரத்தில் மாறுவது, ஒன்றாக சேர்வது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கொடுக்கப்பட்ட எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப என்ன எனக்கு 40 வினாடி 1, 32 வினாடி 1. ஸோ வினாடி கொடுத்தாங்கன்னா கிடைக்கூடியது என்னதான் கிடைக்கும், வினாடி தான் கிடைக்கும். ஓகே, 40, 32 இப்ப கண்டுபிடிங்க, என்ன பண்ணலாம், 8 அடிச்சோம்னா 5, 8, 40, 4, 8, 32. ஓகேவா, இது மொத்தம் அப்படி பெருங்க, 8, 5, 40, 40 நாங்க 160 வினாடி. அப்ப இந்த இரண்டு விளக்கும் ஒரே நேரத்தில் மாறுவது எடுத்துக்கொள்ள காலம் எனக்கு வரும், 160 வினாடி எனக்கு வரும். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு சதுரத்தின் பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பு 165 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் பக்கத்தின் நீளம் யாது. ஓகேவா, ஸோ ஒன்றுமே இல்லை. பொதுவாக இப்போ சதுரத்தின் பக்கம் ஏன்னு வச்சுக்குவோம், பக்கம் ஏ அப்படின்னா பரப்பு எனக்கு என்ன வரும், a² வரும். ஓகேவா, பக்கம் ஏன்னு என்ன வரும், a² வரும். ஓகே, இதே என்ன சொல்ற, பக்கத்து நீளத்தை 5 சென்டிமீட்டர் அதிகரிக்க சொல்றாங்க. அப்ப 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கணும்னா பக்கத்தோட 5 கூட்டணும், அப்ப a+5. அப்ப a+5 அப்படின்னா பரப்பளவு என்ன வரும்,
ஏ பிளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கூட்டுறதுனால, அதாவது பக்கத்தில் 5 சென்டிமீட்டர் கூட்டுறதுனால என்னன்னு சொல்கிறாங்க, பரப்பளவு 165 சென்டிமீட்டர் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் இருந்துச்சா, அப்போ அதுலேருந்து என்ன பண்ணா ஒரு 165 கூடுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏலேருந்து ஏ பிளஸ் ஃபைவ் வந்த மாதிரி ஏ ஸ்கொயர்லேருந்து என்ன ஆயிடுச்சு, 165 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓகே, இதை அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள். ஏ பிளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், வரும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, அப்போ எவ்வளோ வரும், 10a. ஓகேவா? ஏவை ஸ்கொயர் பண்ணும், 5 ஸ்கொயர் பண்ணுறோம், அடுத்து 2 5 பார்த்தீங்கன்னா 10, இங்கே ஒரு 10a. ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் 165, அப்போ என்னாகும், ஏ ஸ்கொயர்ட் கேன்சல். ஓகே, 25 அங்கே போச்சுன்னா மைனஸ் 25 ஆகும். அப்போ 10a வந்து எனக்கு எவ்வளோ வரும், 25 மைனஸ் 25 அப்போ எவ்வளோ வரும், 140. ஏன்னா 165 25 போச்சுன்னா 140. அப்போ 10a 140னா எனக்கு ஒரே எவ்வளோ வரும், 14. அப்போ ஆன்சர் என்னது, பக்கத்தில் நீளம் எனக்கு எவ்வளோ இருக்கும், 14 சென்டிமீட்டர் எனக்கு இருந்திருக்கும். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு 119 கொஸ்டின், 2:5, 3:9, 10:4 இவற்றின் கூட்டு விகிதம் என்ன கேட்டா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கூட்டு விகிதம் கேட்டாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை கூட்டு பெருக்கிங்க, ஃபஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து பெருக்குங்க. இங்கே 2, இங்கே 3, இங்கே 10. அப்போ 2 × 3 × 10 = இப்போ செகண்ட் நம்பர் மட்டும் எடுத்து பாருங்க, 5 9 4, 5 9 4. ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்பரை பெருக்கிறோம், இஸ்ட்டு வச்சுட்டு செகண்ட் நம்பரை பெருக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், விகிதம் தானே, விகிதம் என்ன பண்ணோம், காமனாக உள்ள விஷயங்களை அடிக்கலாம். இப்போ அடிங்க, 1 2 2 2 4, 1 2 2 2 10, 1 5 1 5, 1 3 3 3 9. அப்போ எனக்கு என்ன இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக அடி அடிச்சுன்னா இருக்குது 1, இந்த சைடு என்ன இருக்குது, 3. அப்போ ஆன்சர் என்னது, 1:3, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம். முதல் நம்பர் எடுத்து பெருக்குங்க, இஸ்ட்டு வச்சுட்டு செகண்ட் நம்பர் எடுத்து பெருக்குங்க. ஸோ ரெண்டுலுமே காமன் விஷயம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு விகிதம் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்ட பகடையில் பிளஸுக்கு எதிரே உள்ள குறியீடு எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பகடை கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு, ஓகேவா, நீ ஏதேனும் 2 பகடை எடுக்க போறீங்க. ஓகேவா? ஏதேனும் 2 பகடை எடுத்தாலே போதும், என்ன பண்ணலாம், அனைத்து நம்பருக்குமே எதிரேன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த 2 பகடை எப்படி இருக்கும்னா, 1 மட்டும் எனக்கு என்ன இருக்கணும், காமனாக இருக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு குறியீடு இல்லைனா, ஒரே ஒரு எழுத்து இல்லைனா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கணும். ஸோ அப்படி காமனாக இருந்தால் மட்டும் தான் அனைத்துக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க, இங்கே 0 இருக்குது, பெருக்கிறது இங்கேயும் பெருக்கிறதுக்கு 0, ரெண்டுமே 2 2 இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் இதை பார்த்தோன்னா இங்கே பெருக்கல் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்க, இது வராது. ஓகே, இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் செகண்ட் ஃபோர்த்துன்னு பாருங்க, செகண்ட் ஃபோர்த் என்னது, இங்கேயும் 0, இங்கேயும் 0. அதே மாதிரி ப்ளஸ்ஸு பர்சன்டேஜ் இங்கே பெருக்கல் மைனஸ் வேறு வேறு. ஓகேவா? ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 1 1 மட்டும்தான் காமனாக என்னது, 0. ஸோ அப்போ 0 வச்சுக்கோம். அப்போ 0 வச்சு அப்படியே கிளாக் வைஸ் எழுதுங்க. ஓகேவா? 0 பெருக்கல் மைனஸ், அதே மாதிரி இங்கே 0 ப்ளஸ் பர்சன்டேஜ். ஓகே, இங்கே 2 0 வந்துருக்கனால 1 0 எடுத்துட்டு இதில் எந்த குறியீடு வராமல் இருக்கோ அதை நீங்கள் போடணும். எந்த குறியீடு வரல, டாலர் சிம்பிள் வரல, டாலரை போடுங்க. ஓகே, அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, 0 ஆப்போசிட் டாலர், பெருக்கலுக்கு ஆப்போசிட் ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு ஆப்போசிட் வகுத்தல். ஓகே, நம்ம கொஸ்டினை கேட்டாங்க ப்ளஸ்ஸுக்கு எதிரே, அப்போ ப்ளஸ்ஸுக்கு எதிரே என்ன வரும், இன்ட்டு, அதாவது பெருக்கல் வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே எத்தனை பகடைகள் கொடுத்தாலும் நான் 2 பகடை தான் செலக்ட் பண்ண போகிறேன். அந்த 2 பகடை எப்படி செலக்ட் பண்ணணும்னா, அந்த 2 பகடையிலும் 1 1 மட்டும் தான் காமன் இருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியல, அனைத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, மதிப்பு காண்க, 1 − sin²θ sec²θ சொல்லிட்டு எனக்கு என்ன கேட்டாங்க. இப்போ 1 − sin²θ இட்டு sec²θ. ஓகே, 1 − sin²θ அப்படின்னு சொல்லணும்னா cos²θ சொல்லலாம். என்ன சொல்லலாம், cos²θ. ஏன் பார்த்தீங்கன்னா, sin²θ ப்ளஸ் cos²θ சிக்குவல் என்னது, எனக்கு 1. அப்போ sin²θ போச்சுன்னா மைனஸில் போயிடும். அப்போ 1 − sin²θ அப்படின்னு வரும், cos²θ எனக்கு வந்திருக்கும். அப்போ 1 − sin²θ என்ன பண்ணலாம், cos²θ இன்ட்டு sec²θ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, 1 cos²θன்னு எழுதலாம். ஓகேவா? காசோட தலைகீழ் தான் சீக்கன். ஓகேங்களா? அப்போ சீக்கிரம் 1 cos²θ. இப்போ என்னாக்கும், cos²θ cos² கேன்சலு,
அப்போ ஆன்சருங்க என்னது? ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு 123. எம் என்பது வகுத்தல் எனவும், ஆர் என்பது பிளஸ் எனவும், டி என்பது மைனஸ் எனவும், கே என்பது பெருக்கல் எனவும் இருந்தால் 20 R 16 K 5 M 10 T 8 என்ன வரும் கேட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு 20 R பதில் என்ன பண்ணலாம்? ப்ளஸ்ஸு. 16 K பதில் என்னது? பெருக்கல். அடுத்து 5 M பதில் என்னது? வகுத்தல். அடுத்து 10 T பதில் எனக்கு என்னது? மைனஸ் 8. ஓகே, இதை சுருக்கினா உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வகுக்கலாம். 5 - 10 எனக்கு எவ்வளோ வரும்? 0.5. ஓகே, இதுக்கான ஆன்சர் வரும் 0.5. ஓகே, வகுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணும்? பெருக்கணும். 16 - 0.5 பெருக்க எவ்வளோ வரும்? 8. அப்போ 20 + 8 - 8. ஓகேவா? ஏன்னா இதை நம்ம பெருக்கும். 16 × 0.5 எவ்வளோ? 8. பின்னாடி வரும் மைனஸ் 8. அப்போ என்னாகும்? +8 - 8 கேன்சல். அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 20. ஆன்சர் செகண்டு. நெக்ஸ்ட்டு 4 பேர் ஒரு நாளில் 4 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். அப்போ 8 பேர் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள் அப்படின்னு கோஷிச்சிருக்கிறாங்க. ஸோ 2க்கு மேற்பட்ட தகவல் வந்துட்டாலே என்ன வந்துடும்னா நீங்கள் இங்கே வந்துடணும். மேன் 1, டே 1, ஹவர்ஸ் 1, ஒர்க் 1. ஸோ இந்த சைடு அப்படியே மேன் 2, டே 2, ஹவர்ஸ் 2, ஒர்க் 2. ஸோ இது ஒரு ஆப்ஷனல் ஃபார்முலா மாதிரி தான். இங்கே கொடுக்கப்பட்டதை போடலாம், கொடுக்கலாம், போட தேவை கிடையாது. ஓகே, இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டில் 4 பேர், 4 மணி நேரம், 4 நாள். ஆனால் இங்கே வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லல, அப்போ வேலை எதுவும் நான் போடலை. அதே மாதிரி செகண்டில் பார்த்தீங்கன்னா 8 பேர் 8 மணி நேரம் எத்தனை நாள் எனக்கு சொல்லலை. அப்போ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடிக்கலாமா? ஒரு நாங்க நாங்கள் 2 நாங்க 8, ஒரு நாங்க நாங்கள் 2 நாங்க 8, 1 2 2 2 4, 1 2 2 1 2. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் அப்படி இருக்கு, இந்த பக்கம் ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ எத்தனை நாள் எனக்கு ஆகும்? ஒரே ஒரு நாள் தான் எனக்கு ஆகும். ஆன்சர்னாது ஆப்ஷன் லாஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்க? கலப்பு மரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது 2க்கு மேற்பட்ட தகவல், அது ஆட்கள், நாட்கள், மணி, வேலை இது மாதிரி வரும் பார்த்தனாலே கலப்பு மரம் தான். ஸோ கலப்பு மரம்னா இந்த ஃபார்மா தான். இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஈஸி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 8% தனிவட்டி வீதத்தில் ₹6000 கடன் வாங்கினால் 3 வருடத்தில் எவ்வளவு தொகை திரும்ப கட்டினால் கடன் அடையும்? ஓகே, நான் 6000 கடன் வாங்கியிருக்கேன், 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன்? 8% வட்டியுடன் திரும்ப கொடுக்க போறேன். அப்போ நான் எவ்வளவு கொடுக்கணும்? ஓகேவா? அப்போ மொத்த தொகை தான் நான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? அசலும் வட்டியும் சேர்த்து நான் கொடுக்கணும். எனக்கு அசல் 6000 வாங்கினு எனக்கு தெரியும், ஆனால் 8% வட்டி எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? வட்டி நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ்ஏ வட்டி கண்டு ஃபார்ம்னாது PNR/100. ஓகே, அசல் எனக்கு எவ்வளோ? 6000 ரூபா. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். வட்டி வீதம் எவ்வளோ? 8% - 100. அப்போ 2 0 க்கு 2 0. இப்போ பெருக்குங்க. 8 3 = 24. 24 × 4 எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க. 24 × 6, 24 × 6 எவ்வளோனா 140. பின்னாடி ஒரு 0 எவ்வளோ வரும்? 1440. அப்போ எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ? 1440. அப்போ என்ன பண்ணுவோம்? நான் வட்டி மட்டும் கட்டல, மொத்த தொகையுமே திரும்ப கட்ட போகிறேன். அதாவது மொத்த தொகையை கட்ட போகிறோம். அப்போ அசலையும் வட்டி நான் கூட்டணும். அப்போ அசல் வந்து எனக்கு எவ்வளோ? 6000 ரூபா. வட்டி எனக்கு எவ்வளோ? 1440 ரூபா. அப்போ ரெண்டுமே கூட்டணி எவ்வளோ வரும்? 6000 + 1440 கூட்டணி எவ்வளோ? 7440. ஆன்சர் என்ன வரும் பாருங்க? ஆன்சர் ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு 126 கொஸ்டின். கிரிக்கெட் குழு வீரர் ஒருவர் 10 தொடர் போட்டிகளில் பெற்ற மிக குறைந்த ஓட்டங்கள் 5. ஓகே, 10 மேட்ச் விளையாடிட்டு அதில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தோன்னா 5 அடிச்சிருக்காரு. அவருடைய ஓட்டங்களின் வீச்சு 87 இருந்தால் அவர் பெற்ற மிக அதிக ஓட்டங்கள் எனக்கு என்ன கேட்குறான்? ஓகேவா? அப்போ குறைந்தது, அப்போ குறைந்ததுன்னா ஸ்மால் நம்பர். அப்போ எஸ்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 5. அடுத்து என்ன கொடுத்துருக்கா? வீச்சு. வீச்சோட மதிப்பு எவ்வளோ? 87. அப்போ மிக அதிக ஓட்டம்னா பெருசு, அப்போ லார்ஜ் என்னங்க? ஓகேவா? ஆக்சுவலாக வீச்சு வந்துருக்கலாம், என்ன பண்ணலாம்? வீச்சோட ஃபார்மை எழுதுவேன். வீச்சு சீக்கோட்டு L - S. ஓகேவா? வீச்சுக்கான மதிப்பு எவ்வளோ? 87. அது எல்லோட மதிப்பு எனக்கு தெரியாது. மைனஸ் எஸ்ஸோட மதிப்பு எவ்வளோ? 5. அப்போ நமக்கு தேவை என்னது? எல்லோட மதிப்பு தான் தேவை. அப்போ மைனஸ் 5 வந்துச்சுன்னா +5. அப்போ 92. அப்போ மிக அதிக ஓட்டம் எனக்கு எவ்வளோ? 92. ஓகேவா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மிக அதிக ஓட்டங்கள் இல்லை மிக பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ கொடுக்கப்பட்ட 2 நம்பருக்கு கூட்டின ஆன்சர் வந்துடும்.
வீச்சு கேட்டானா ரெண்டு நம்பரையுமே கழிக்கணும், மிக சிறிய எண்ணி கேட்டாலும் ரெண்டு நம்பரை கழிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 127வது கொஸ்டின், 19200, 1920, 240, 40, 10, அடுத்து நீங்கள் என்ன வரும் கேட்கணும். ஓகே பாருங்க, 240, 40, 10. ஸோ இங்கே என்ன கேட்கலாம், ஸோ என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே போதோட கீழேருந்து மேலே போதும் எனக்கு ஈஸியாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன், 10லேருந்து 40 என்ன ஆகுது, 4 பேருக்குன்னா 40, 40லேருந்து 250க்கு என்ன பண்ணும், 6 பேருக்குன்னா 240, 240லேருந்து 1970க்கு என்ன ஆகுது, 8 பேருக்குன்னா 1920, 1920 என்ன பண்ணும், 10 பேருக்குன்னா 19200. ஸோ அப்போ என்ன ஆகுது, 10, 8, 6, 4. அப்போ திரும்ப இங்கே என்ன வந்திருக்கும், 2 தான் பேசியிருப்பாங்க. ஓகே, அப்போ இங்கே எந்த நம்பர் இருந்தால் 2 பேருக்குனா 10 வருதுன்னு பாருங்கள். ஓகே, என்ன வரும், 5. ஓகே, இல்லை அப்படின்னா, ஸோ 10 வகுக்கிறாங்க, 8 வகுக்கிறாங்க, 6 வகுக்கிறாங்க, 4 வகுக்கிறாங்க, அடுத்து 2 வகுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும், எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ ஆன்சர் என்னது வரும், 5 தான் வரும். நெக்ஸ்ட்டு 128, பின்வரும் படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க, 5, 11, 36, 11, 4, 125, 15, கொஸ்டின் மார்க் 240 என்ன கேட்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு 5, 11, 36, இங்கே என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு இதை கூட்டினா உங்கள் நம்பர் கிடச்சிரும். ஓகேவா, 5 ஸ்கொயர் 25, 25 11 கூட்டினா 36. ஸோ அதே மாதிரி 11, 4, 125 ஃபஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்டணும். அப்போ 11 ஸ்கொயர் 121, 4 கூட்டினா 125. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணுமா, 15 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு நம்பர் கூட்டினா அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அது கூட்டணும் எனக்கு எவ்வளோ வரும், 240 எனக்கு வரும். ஓகேங்களா, எனக்கு 5 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ வரும், 225 ப்ளஸ் கொஸ்டின் மார்க். அப்போ 225 எந்த நம்பர் கூட்டினா எனக்கு 240 வரும் பாருங்கள், எந்த நம்பர் கூட்டினா வரும், 15 கூட்டினா தான் எனக்கு வரும். அப்போ 225 இங்கே ஒரு 15 வரும். அப்போ கொஸ்டின் மார்க்கில் எடுத்தங்க என்ன ஆன்சர் வரும், 15, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, அரைவட்ட வடிவிலான பூங்காவின் வேலியாக பயன்படுத்தப்பட்ட சங்கிலியின் நீளம் 72 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு என்னது. ஓகே, அரைவட்டத்தின் சங்கிலியோட நீளம் சொல்கிறாங்களா, அப்போ சங்கிலியோட நீளம் சொல்லிட்டாலே அரைவட்ட வடிவ பூங்காவுடைய சுற்றளவு கொடுத்துருவாங்க அர்த்தம். அப்போ சுற்றளவு தான் எனக்கு எவ்வளோ, 72 மீட்டர். அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா 36/7 × r, இதோட மதிப்பு தான் எவ்வளோ, 72. ஓகேவா, அப்போ 1 36 36, 2 36 72, அப்போ 7 இங்கே ஒரு 2. ஓகேவா, பெருக்கணிக்கு எவ்வளோ வரும், 6 × 14. பட் நீங்கள் என்ன கேட்டாங்க, 6 கேட்கல, பூங்காவோட பரப்பளவு தான் கேட்குறாங்க. அப்போ பூங்காவோட பரப்பளவு என்ன வடிவில் இருக்குது, அரை வட்டத்தில் இருக்குது. அப்போ அரைவட்ட வடிவ பூங்கா, அப்போ அரை வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா எனக்கு என்ன வரும், 5r² / 2. ஓகேவா, அப்போ 22/7 × 2, 6 × 14 × 14. ஓகேவா, 4 × 7 = 14, 4 × 7 = 2, 2 × 2 = 2 முடிச்சு. அப்போ 22 × 14, ஸோ 22 × 14 பிறகுன்னு எவ்வளோ வரும் பாருங்கள், எவ்வளோ வரும்னா 308 வரும், 308 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ அரைவட்டத்தின் சுற்றுவட்டது 36/7 × r. இப்போ இருந்து ஆரம் கண்டுபிடிக்கிறோம், ஆரம் கண்டுபிடிச்சாதான் என்ன பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, ஃப்ரெண்ட் என்பது HUMJTK என்று எழுதப்பட்டால் கேண்டில் என்பது எவ்வாறு எழுதப்படும். ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படி எழுதுறாங்க, HUM. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்பர்ஸை போட்டுக்கலாம், அப்போ கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, எஃப்னா 6, 6னா 18, 5னா 9, 5, 8னா 14, 4. ஸோ அதே மாதிரி இங்க ஹச்னா 8, U னா 21, M னா 13, J னா 10, T னா 20, K னா 11. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 6, இங்கே 8, அப்போ என்ன இருக்கு, 2 கூடியிருக்கு. இங்கே 18, இங்கே 21 எவ்வளோ கூடியிருக்கு, 3 கூடுது. இங்கே 9, இங்கே 13 எவ்வளோ கூடுது, 4. இங்கே 5, இங்கே 10 எவ்வளோ கூடுது, 5. இப்போ 14, இங்கே 20 எவ்வளோ கூடுது, 6. இங்கே 4, இங்கே 17 எவ்வளோ கூடுது, 7. ஸோ அப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கூட்டணும், அடுத்து 3 கூட்டணும், அடுத்து 4, 5, 6, 7 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் கேண்டில் ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கேண்டிலுக்கான நம்பரை பாருங்கள் ஃபஸ்ட்டு, 3, 1, 14, 4, 12, 5. ஓகே, ஃபஸ்ட் நம்பரை வந்து பார்த்தா 2 கூட்டணும், கூட்டணும் எவ்வளோ வரும், 5. 5 எனக்கு என்னது, ஏ.
அடுத்து வந்து மூணை கூட்டணும், ஒன்று மூணு கூட்டினா நாலு, நாலுனா டி. அடுத்து பதினாலு என்ன பண்ணும், நாலை கூட்டணும், பதினாலு நாள் கூட்டினா பதினெட்டு என்ன வரும், ஆறு. அடுத்து நாலு அஞ்சை கூட்டணும், அப்போ எவ்வளோ வரும், ஒன்பதுனா ஐ. அடுத்து பன்னெண்டில் ஆறு கூட்டினா பதினெட்டு, எனக்கு என்ன வரும், ஆறு. அடுத்து ஏழை கூட்டணும் எவ்வளோ வரும், பன்னெண்டு, பன்னெண்டுக்கு என்னது, எழு. அப்போ இடிஆர்ஐஆர்எல், இடிஆர்ஐஆர்எல் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியான ஆப்ஷன். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் ரெண்டு, அடுத்து மூணு, அடுத்து நாலு, அடுத்து அஞ்சு, அடுத்து ஆறு, அடுத்து ஏழு மாதிரி போய்கிட்டே இருக்கும் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு 139, எக்ஸின் 45% பிளஸ் 90 30% என்பது 210 30% எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகே, ஸோ கொடுக்கப்பட்டது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். எக்ஸு இல்லை அப்படின்னா பெருக்கல், 45% 45/100 பிளஸ்ஸு 90, இல்லைன்னா பெருக்கல், 30% 30/100 சமம் 210, இல்லைன்னா பெருக்கல், 30% 30/100. ஓகேவா, ஸோ கீழே ஃபுல்லாக 100க்குனால 100 அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே உள்ள மட்டும் பெருங்க, எக்ஸு 45 பெருக்கணும், 45 எக்ஸு, 90 இங்கே 30. ஓகே, எவ்வளோ வரும், 9 27 20. அதே மாதிரி இங்கே 21 3 பெருக்கணும், 63 20. ஸோ இப்போ எக்ஸ் தான் தேவை, இப்போ 2100 கூட போச்சுன்னா -2700. அப்போ 45 எக்ஸில் 6300 2700 போச்சு, எவ்வளோ வரும் பாரு, எவ்வளோ வரும் பாருங்க, 0 0, 3ல 7 போகாது, அப்போ 13 7 போச்சுன்னா 6, மீதி 5 தான் இருக்கு, 2 போச்சுன்னா 3. ஓகே, 45 எக்ஸ் எனக்கு எவ்வளோ, 3600. அப்போ 1 எக்ஸ் எனக்கு எவ்வளோ வரும் பாரு. ஓகே, இப்போ 5 அடிப்போம், 9 5 45, இங்கே 7 5 35, மீதி 1 10 20. இப்போ 9 9 8 9 72 0. அப்போ எக்ஸோட மதிப்பு நீங்கள் எவ்வளோ வருது, 80 வரும். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 143 கொஸ்டின், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான முறையில் ரூபாய் 10,000 ஆண்டு வட்டி 10%, எனில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. ஓகே, 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டுக்கான வேறுபாடு கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபார்முலா சிஏ மைனஸ் எஸ்ஏசி கோட்டு பி ஆர் ஸ்கொயர் 300 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 கியூப். ஓகே, பின்னா அசல் மதிப்பு எவ்வளோ, 10,000 இன்ட்டு ஆர் மதிப்பு எவ்வளோ, வட்டி எவ்வளோ, 10 × 10 இன்ட்டு 300 பிளஸ் ஆர்னா 10 கூட்டம் எவ்வளோ வரும், 310 வகுத்தல் 100 கியூப், அப்படின்னா 100 மூணு டைம் போடணும். ஓகே, இப்போ அடிக்கலாம், 1 0 இந்த 1 0, இந்த 1 0 இந்த 1 0, இந்த 2 0 இந்த 2 0, இந்த 2 0 இந்த 2 0. ஸோ கீழே ஃபுல் அடியாயிருச்சு, மேலே இது வரைக்கும் அடியாச்சு, ரிமைனிங் என்னது வருது, 310 தான் எனக்கு வருது. அப்போ வித்தியாசம் நீங்கள் வரும், 310 ரூபா. ஆன்சர் அது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா இது. சப்போஸ் சில கொஸ்டினில் 2 ஆண்டுக்கான கேட்கலாம், 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடு கேட்டாங்க அப்படின்னா பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 3 ஆண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 144, ஸோ ஒரு கண்ணு ரூட் கொடுத்து இதோட மதிப்பு கேட்டுருக்காங்க. ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் என்ன பண்ணால், லாஸ்ட்லேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரமா இருக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு ரூட்டாக கேன்சல் பண்ணலாம். √16 எனக்கு என்ன வரும், 4. இப்போ 5 + 4 எனக்கு எவ்வளோ வரும், 9. அப்போ 9 வெளியடுத்து எவ்வளோ வரும், 3. அப்போ 22 + 3 எவ்வளோ வரும், 25. 25 வெளியெடுத்தோம்னா 5. இப்போ 44 + 5 எவ்வளோ வரும், 49. 49 வெளியெடுத்தோம்னா 7. அப்போ 32 - 7 எவ்வளோ வரும், 25. 25 வெளியெடுத்து எனக்கு என்ன வரும், 5. ஸோ அப்போ இந்த முன்னாடி உள்ள நம்பர் தான் எனக்கு ஆன்சர். ஆன்சர் அது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இதே மாதிரி லாஸ்ட்லேருந்து நீ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைச்சாக்கும், நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணுவீங்க, திரும்பி கூட்டுவீங்க, இல்லை கழிப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணாலும் ஸ்கொயர் நம்பர் தான் கிடைக்கும், அதை ஸ்கொயர் ரூட் பண்ணுவீங்க. இதே மாதிரி கண்டுபிடிச்சி வருவீங்க, ஃபர்ஸ்ட்டில் இங்கே என்ன வருதோ அதை எனக்கு ஆன்சர். ஆன்சர் அது, 5. நெக்ஸ்ட்டு 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி வெளிப்புறம் 7 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உள்ளது எனில் பாதையின் பரப்பளவு என்ன. ஓகேவா, ஸோ ஒரு வட்ட வடிவ பாதையின் பரப்பளவுன்னு சொன்னாலே ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா, கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே, அப்போ பையோட மதிப்பு 22/7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 7 மீட்டருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர், இதெல்லாம் ஒரு 7 மீட்டர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலி அமைக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டையுமே கூட்டினா தான் கேப்ஸ் ஆர் கிடைக்கும். அப்போ கேப்ஸ் ஆர் எவ்வளோ, 14.
ஓகே, அப்போ ஸ்மால் ஆர் எவ்வளோ? ஏழு. கேப் ஆர் எவ்வளோ? பதினாலு. அப்போ பதினாலு ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணிட்டு கழிச்சாலும் சரிதான், இல்லை ஃபார்முலா மட்டும் இருக்குது. என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ரெண்டையும் கூட்டி ரெண்டையுமே கழிக்கணும். அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? இருபத்தி ஒன்று. ரெண்டையும் கழிச்சு எவ்வளோ வரும்? ஏழு. அப்போ ஏழுக்கு ஏழு கேன்சல். அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு பெருக்கணும். அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு பெருக்கணும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ? ரெண்டு ரெண்டு, அடுத்து நாலு நாலு. ஸோ இப்போ ரெண்டு ஆறு நாலு. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 462 சதுர மீட்டர். அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஃபார்முலா சொல்லிடுறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு என்ன வரும்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. சரி, பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி போடலாம் இல்லைன்னா, 14 ஸ்கொயர் 196, ஏழு ஸ்கொயர் 49, ரெண்டையும் கழிச்சு போட்டு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு, சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் அளவு 54 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஓகேவா? ஸோ பக்கத்தோட மதிப்பு கொடுத்துறாங்க. ஓகே, அதை ஏவோட மதிப்பு கொடுத்தாச்சு, பரப்பளவு கேட்குறாங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன பார்த்தீங்கன்னா, 3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ 3/4 இன்ட்டு ஏவோட மதிப்பு எவ்வளோ? 54. அப்போ 54 ஸ்கொயர், 54 இன்ட்டு 54. இப்போ அடிச்சோம்னா, 2 4 27, 2 54, 1 2 22, 54. அப்போ 27 22 எவ்வளோ வரும்? 729 √3. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ? 729 √3. எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் வரிசையில் அடுத்து வரக்கூடிய படம் எனக்கு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் இங்கே ரெண்டு இருக்குது, ஒன்று சி மாதிரி ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரேட்டர்னு அது மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சரி, நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு சியை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சி சென்டராக இருக்குது, அடுத்து இந்த கார்னர் வருது, அடுத்து இங்கே வருது, அடுத்து இங்கே வருது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடுத்து என்ன வரும்? இந்த இடத்துல தான் எனக்கு சி வரும். அப்போ அந்த சி எத்தனை இடத்துல இருக்குது? மூணு இடங்களில் வருது. அப்போ கண்டிப்பாக அந்த மூணு ஆப்ஷன் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர்தான் பாருங்கள். ஓகே, கிரேட்டர்தான் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் இங்கே இருக்குது, அடுத்து இங்கே வருது, அடுத்து இங்கே வருது, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து எங்கே வரும்? இந்த இடத்துல எனக்கு வரும். அப்போ இந்த பிளேஸ் எங்கே கிரேட்டர்தான் எங்கேன்னு பாருங்கள். இந்த மூணு இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எனக்கு இருக்கு. ஓகேவா? அப்போ சி காரணம் இருக்கு, கிரேட்டர் தான் இங்கே இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? மூணாவது தான் எனக்கு சரியான ஆன்சர். மூணாவது எங்கே இருக்கு? லாஸ்ட்ல தான் மூணு கொடுத்துறாங்க. ஓகேவா? இந்த மூணு தான் இங்கே தான் நம்ம போடணும். ஏன் மூணாவது ஆப்ஷன் சீன் போட்டுக்கூடாது? சீன் என்னது? ஒன்றுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மூணு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த மூணு தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஆண்டுக்கு 12% தனி வட்டி அளிக்கும் திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை 5 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 4440 வட்டியாக ஈட்டியது. அப்படியானால் முதலீடு செய்யப்பட்ட தொகை எனக்கு என்னது? ஓகே, அப்போ தனி வட்டியில் வட்டி விதம் எனக்கு எவ்வளோ? 12%, எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். வட்டி முன்னு எவ்வளோ? 4440 ரூபா. அப்போ முதலீடு எனக்கு எவ்வளோ, அசல் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? தனி வட்டினாலே ஒரே ஃபார்மா தான், எஸ்ஏசி கோட்டு PNR/100. ஓகே, இப்போ எஸ்ஐ மதிப்பு எவ்வளோ? 4440. அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. காலம் எவ்வளோ? 5 ஆண்டுகள். வட்டி விதம் 12/100. இப்போ நீங்கள் அடிக்கலாம். 1 5 இங்கே அடித்தோம்னா 8 5 40, மீதி 4 44, 8 5 40, மீதி 40 8. ஓகே, திரும்ப 12 அடிச்சோம்னா, ஒரு 12 12, 8 அடிக்கும்போது 88 வந்து பார்த்தீங்கன்னா 7 12 84, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4 12 8, 48 4. ஓகே, இப்போ 100 இங்கே 74 பேருக்கு எவ்வளோ வரும்? 7400. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 7400 வரும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட்டு, முதலீடு செய்யப்பட்ட தொகை 7400. நெக்ஸ்ட்டு, 10320 வினாடியை மணிக்கு மாற்றுக. உங்களை ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க. 10320 வினாடி, இதை நான் நிமிடமும் மாற்ற போகிறேன். நிமிடம் எப்படி மாற்றலாம்? 10320 60 அடித்து எனக்கு என்ன கிடைக்கும்? நிமிடம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நிமிடம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இப்போ நீங்கள் 60 அடிக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக 60 தான் அடிக்கணும். ஓகேவா? ஓர் 60 60, 103 ஓர் 60 60, மீதி எவ்வளோ வரும்? 43, பின்னாடி ஒரு 2, 432. இப்போ 432 எத்தனை 60 இருக்கும்? 7 60 420, மீதி 12, பின்னாடி ஒரு 0, 120. அப்போ 120 எத்தனை 60 இருக்கும்? 2 60. அப்போ 172 நிமிடம். ஓகேங்களா? ஸோ அப்போ வினாடி 10320 வினாடி எப்படி சொல்லலாம்? 172 நிமிடம்னு சொல்லலாம். இப்போ நிமிடத்துலேருந்து என்ன பண்ண போகிறேன் நான்? மணிக்கு மாற்ற போகிறேன். மணிக்கு எப்படி மாற்றுறதுன்னா, அதே தான் 172
60 தான் அடிச்சா மணி கிடைக்க போகுது. இங்கே அதே தான் டைரக்டாக தான் நீ அடிக்கணும். 172ல எத்தனை 60 இருக்கு? 260 இருக்கு. 260 தான் 120. அப்போ 2 மணி நேரம் ரிமைனிங் எவ்வளோ வருது? 52. அப்போ 52 நிமிடம். அப்போ 172ல 2 மணி நேரம்னா 120, இதெல்லாம் ரிமைனிங் எவ்வளோ? 52 நிமிடம். அப்போ 2 மணி 52 நிமிடம் எழுதணும். ஆப்ஷன் அது ஆப்ஷன் லாஸ்ட்டு. நீங்கள் டேரெக்டாக இப்போ வினாடிலேருந்து டேரெக்டாக மணிக்கு வரணும்னா 3600 வகுக்கணும். இல்லை அப்படின்னா வினாடிலேருந்து நிமிடம் ஒரு 60 வாங்க, நிமிடத்து மணிக்கு வர ஒரு 60 வாங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ₹10,000 தொகையான வருடத்திற்கு 20% என்ற வட்டி விதத்தில் அரை ஆண்டிற்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டியில் பெறப்பட்டால் ஒரு வருடம் கழித்து மீண்டும் செலுத்தும் தொகை எனக்கு எவ்வளவு? ஓகே, மீண்டும் செலுத்தும் தொகை அப்படின்னா மொத்த தொகை தான் கேட்கலாம். ஓகே பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது? 10,000 ரூபாய் இருக்குது. வருஷத்துக்கு தான் 20% வட்டி. ஆனால் என்ன பண்ண சொல்கிறாங்க? அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஒரு வருஷம் தான் 20%. அப்போ அரை ஆண்டுனா 10% தானே? அப்போ 10% கண்டுபிடிப்போம். 10,000ல 10% எவ்வளோ வரும்? 1,000 ரூபாய். அப்போ கூட்டம்னா 11,000 ரூபாய். இது என்னது? 6 மாதம் முடிவில். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 1 வருடம் முடிவில் தான் கேட்டாங்க. அப்போ திரும்ப என்ன பண்ணுவோம்? 6 மாதம் கண்டுபிடிக்கணும். இப்போ திரும்ப இதில் 10% வரும்? 1,100 ரூபாய். அப்போ கூட்டம்னா திரும்ப ஒரு 6 மாதம் கூட்டம் வரும், 1 வருடம். அப்போ எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 10,000 ரூபாய் எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 12,100 ரூபாய் எனக்கு மாறிடுச்சு. அப்போ நான் மொத்தம் செலுத்தக்கூடிய தொகை எவ்வளோ? 12,100 ரூபாய். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இதோட பேட்டில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபுல் டேஸ் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 24 கொஸ்டின் மட்டும்தான் இங்கே இருந்துச்சு. ஏன்னா இப்போ சில தீர்வில் பார்த்தீங்க அப்படின்னா 25 வைப்பாங்க, சில கொஸ்டின் 24 வைப்பாங்க, சில 26 வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதில் என்ன பண்ணும், ஒரு கொஸ்டின் குறித்து ஜிகே பக்கம் ஒன்று கூட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான PDF அனைத்தையும் பார்த்தா நம்ம டெலிகிராம் சேனல்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ கொஸ்டின் காலைல 10 மணிக்கும், இதுக்கான எக்ஸ்பிரஸ் வீடியோ வந்து பார்த்தா ஒரு மாலை 6 மணிக்கும், அதோட PDFம் பார்த்தா ஒரு 7 மணி 8 மணிக்கும். ஸோ உங்களுக்கு அப்லோட் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். சில எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கண்டினியூ போய்கிட்டு தான் இருக்குது. சென்னிங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.